வணக்கம், வெல்கம் டு ட்ரீமர் பால் பிளாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்திருக்கோம். சென்னையில் இருக்கிற பல்லாவரம் பழைய மார்க்கெட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துக்கு நாமளும் வந்து பார்க்கணும்னு ரொம்ப நேரம் ஆசையாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் இருக்குது நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெட்ஸு கிடைக்குது, அதுக்கப்புறம் பேர்ட்ஸு, அக்வேரியம், ஃபிஷ்ஷஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பழைய பொருட்கள், அப்புறம் விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்குதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நானும் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி உள்ளே வந்திருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு போனால் 3 கிலோமீட்டர் நான் நடந்து இந்த பக்கம் வந்திருக்கேன். 3 கிலோமீட்டர் நடந்து இந்த பக்கம் வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம திரும்ப உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கம்மியான ப்ரைஸில் எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எப்பவும் எங்களுக்கு தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க உள்ளே போய் எல்லாம் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா இந்த எண்ட்லேருந்து பார்த்தா அந்த எண்டில் தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லென்த்தாக இருக்குது. 3 லேருந்து 3.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ வந்து பெட்ஸ் நான் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பெட்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். ஸோ பாருங்கள், எல்லா விதமான பெட்ஸும் இங்கே கிடையாது. டாகு, அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸு, இந்த மாதிரி காக்டெயில் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்காது, நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா கோழி, நம்ம வீட்டில் வளர்க்குற கோழிங்க, சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண நாட்டுக்கோழிகள், தரமான நாட்டுக்கோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்லோகன் இப்போ வந்து அங்கே போயிட்டுருக்கு. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கம்மி வேலை கம்மி வேலை அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு பாருங்கள், 100 ரூபாய்க்கு பாருங்கள் அந்த மாதிரிலாம் தனித்தனியாக இப்போ அந்த ரெக்கார்டர் வந்ததுனால எல்லாம் போட்டுட்டு ஒரு சில பேர் ரியலாகவே சொல்லிட்டும் இருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய விதமான பறவைகள் பறவைகள்னு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழி, புறா, வாத்து. வாத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வாத்தெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன வாத்துங்க, நாட்டு வாத்துங்க, அதுக்கப்புறம் ஹைப்ரிட் வாத்துங்க, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே ஒரு அண்ணாக்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஸோ அவர் எவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வாத்தெல்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தலையிலலாம் அந்த நெருப்பு கோழி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்த நான் பார்க்கணும் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதுக்காகவே மெயினாக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ எல்லா இடத்தையும் நான் சுற்றி பார்த்துட்டேன் ஆல்மோஸ்ட். சுற்றி பார்த்ததுக்கப்புறம் ஸோ நம்ம சேனல் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இந்த இடத்த காட்டணும். ஒரு சில பேர் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ பல்லாவரம் பழைய சந்தை அப்படின்னு சொல்லிட்டு 200 வருஷமாக நடந்துட்டுருக்கிறதா இந்த இடத்த பற்றி நம்ம ரொம்பவே கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ இந்த அண்ணாக்கிட்ட கேட்கலாம். ஸோ எவ்வளோ சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி வந்துட்டு 150 ரூபா, இந்த சின்ன வாத்து குஞ்சுகள் வந்து ஜோடி வந்து 150 ரூபா சொல்கிறாரு. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அவங்ககிட்ட நம்ம பார்கெயின் பண்ணி கேட்டு வாங்குறதுனா வாங்கிக்கலாம். ஆடு முதற்கொண்டு இங்கே வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கோழி வெரைட்டிலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான கோழிகள், நம்ம வீட்டில் வளர்ப்போம் நெருப்பு கோழி அப்படின்னு சொல்லுவாங்க, அது சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும், அந்த மாதிரி கோழியெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அந்த கலர் கோழி குஞ்சுகள் அந்த கலர் அடித்து அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு எல்லா விதமான வாத்து கோழி அந்த நெருப்பு கோழின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பார்த்துட்டுருக்குறோன்னா புறாக்கள், புறாக்கள் எல்லாமே நிறைய விதமான புறாக்கள், ஃபேன்சி புறா, அப்புறம் ரேஸுக்கு யூஸ் பண்ணுற புறா எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு நாய்கள், நம்ம கண்ணி, சிப்பிப்பாறை, கோம்பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி நாய்ங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அண்ணாக்கிட்ட நம்ம கேட்டோம் என்ன மாதிரி நாய்னா இது, எந்த ப்ரைஸ்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் நம்மளுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ கம்மியான ப்ரைஸில் தான் எல்லாமே, ரொம்ப நாட்டு நாய்கள் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நிறைய க்ரேஸ் இருக்குது நாட்டு நாய்க்கு. இன்னும் அடுத்த வீடியோ வந்து நம்ம நாட்டு நாய் தான் நம்ம சேனலில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நல்ல இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ நம்ம இப்போ இங்கே வந்த வேலையை பார்த்துலாம். ஸோ லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே, ஒரு சில பேர் அதிகமான ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா டாக், ஃபாரின் டாக்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பெட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ வெளியே வந்தால் அப்படியே வெளியேன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இதை பாருங்கள். ஸோ அந்த நம்ம கெட்டுப்போன ஃபேன் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ஒரு கூண்டு செஞ்சுருக்குறாங்க. ஸோ வேறு லெவலில் செஞ்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த இடத்துக்கு திரும்ப போகணும் அப்படின்னு, திரும்பியும் நம்ம இந்த இடத்துக்கு வருவோமா அப்படின்னு தெரில. இருந்தாலும் இப்போ வந்து இப்போ வந்த வந்தது நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஒரு சில வீடியோ சேனல்ஸில் தான், அதாவது யூடியூப் சேனல்ஸில் தான் நான் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி இந்த இடத்த. ஸோ இந்த இடத்த அவங்க சொல்லும்போதே ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பராக இருக்கும். பழைய பொருட்கள் நம்ம வீட்டில் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் இந்த இடத்துல கிடைக்கும்.
கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். ஒரு சில பேர் நம்ம தலையில் மிளகா அரைக்கிறவங்களும் இருப்பாங்க, ஸோ அவங்ககிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருந்து வாங்கிக்கணும். பழைய பொருட்கள் மட்டும் இல்லாமல் புது பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேங் வந்துட்டு டேட்டூ போட்டிருக்கு. இந்த பக்கம் டிவியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவியெல்லாம் 1000 ரூபாய் 800 ரூபாய் அந்த ரேஞ்சில் கிடைக்குது. ஆனால் அது எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் சென்னை பாஸில் பேசினார், அண்ணா வீடியோ எடுத்துங்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டேட்டூ போட்டுட்ருக்குறாங்க. ஸோ டேட்டூ போட்டுட்ருக்காங்க. தம்பி வந்து நல்லாவே பேசுகிறான் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோன்னு பார்த்திங்கன்னா சைக்கிள்ஸ் எல்லாமே யூஸ்டு சைக்கிள்ஸ், பழைய சைக்கிள்ஸ் அதெல்லாமே கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது. ஆனால் அது குவாலிட்டி வந்து நம்ம செக் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம குவாலிட்டியாக இருக்குதா, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படின்ட்டு சொல்லி பொருளை நம்ம தரமாக பார்த்து வாங்கிக்கணும். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பழைய காசு ரொம்ப நம்ம தாத்தா காலத்துலனா எங்கள் தாத்தாலாம் ஒரு 1960 70 அந்த சமயத்திலலாம் நிறைய காயின் இந்த மாதிரி காயின் இருந்திருக்கும். ஸோ அப்போ தாத்தா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் அந்த அண்ணான்னு சொல்லுவாங்க, நம்ம பைசான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணான்றது மாதிரி அண்ணா ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி காயின்ஸ் தான் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வீட்டில் நம்ம அலங்காரமாக வைக்கக்கூடிய இந்த ஷோகேஸில் வைக்கக்கூடியது, அப்புறம் டேபிள்ஸில் வைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர் வாஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொருளெல்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துக்கு வந்தது ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசையாக இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 இயர் நான் இந்த இடத்த கேள்விப்பட்டு ஸோ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், அந்த ட்ரைபேடு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸு அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் நிறைய நம்ம சேனலில் பார்த்துருப்போம், ஃபர்னிச்சர்ஸை பற்றி நிறைய நம்ம சேனல்லையும் போட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஃபர்னிச்சர்ஸ் பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ் சின்னதாக நம்ம கம்பேக்டாக இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ், குழந்தைங்க யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ், அப்புறமேட்டுக்காக நம்ம வீட்டில் பீரோ இந்த மாதிரி எல்லா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பழசும் இருக்குது புதுசும் இருக்குது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ஒரு சில பேர்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஊரில் வந்துட்டு வெள்ளிக்கிழமை சந்தை வியாழக்கிழமை சந்தை அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. ஸோ இந்த இடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ண பழைய பொருட்கள். ஸோ இது வந்து நம்ம ஏதாவது நம்ம கடை வைக்க போகிறோம், நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு காயிலாங்கடையை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கடை இருக்குது இப்போ நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா பொருளும் அப்படி மிக்ஸ்டாகி ஹோம் தேட்டர் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாமே வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த இடம் வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பழைய பொருட்கள் இந்த கலைநயத்தோடு இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் நீங்கள் ஒரு சில படத்துலலாம் பார்த்துக்க முடியும். பழைய வீடுகளெல்லாம் இந்த மாதிரி பொருட்களை நான் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி கடைகளே நிறைய கடைகள் இங்கே இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பக்கம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் செருப்பு கடைன்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் நூறுபாக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 100 ரூபாயிலிருந்து நார்மலான செருப்பு ஷூ எல்லாமே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு பாரு அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஆனால் அவங்க மைக்கில் வந்து 100 ரூபாய்க்கு பாரு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்தோன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ்டு நம்ம வீட்டில் டிடிஹெச் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த செட்டப் பாக்ஸஸ் எல்லா கம்பெனி பாக்ஸஸ், அப்புறம் ஒயர்லெஸ் ஒய்ஃபை அடாப்டர்ஸ் அதெல்லாமே இங்கே கிடைக்குது. அப்புறம் சார்ஜர்ஸ் எல்லாமே ஒரு செட்டாக ஒரு தனியாக கடையாக வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பழைய பொருட்கள் இன்னும் பழைய பொருட்கள் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், எல்லாமே பழைய பொருட்கள் யூஸ் பண்ண அந்த பித்தளை பொருட்கள் அந்த மாதிரியான பொருட்கள் தான். சின்ன சின்ன நீங்களாம் பழைய வீடுகள்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி பொருட்களெல்லாம் கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தால் இந்த மாதிரி பொருளெல்லாம் ஸோ அலங்காரத்துக்கு வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன வீடாக இருந்தால் அவங்க வீட்லேயே யூஸ் பண்ணுறதுக்கெலாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தூக்குவாளியெல்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பழைய காலத்தில் அதில் வந்துலாம் நெய் எண்ணெய் அந்த மாதிரிலாம் ஊற்றி வைப்பாங்க. ஸோ நான் பார்த்துருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எந்த எல்லா பொருளையும் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், சவுண்ட் பார்ஸு பழைய சவுண்ட் பார்ஸு யூஸ் பண்ண சவுண்ட் பார்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை அவங்கலாம் க்ளீன் பண்ணி நீட்டாக பாலிஷ் பண்ணிலாம் வைக்கலைங்க. எப்படி எடுத்துருந்து எப்படி இருக்கோதோ அதே மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா பார்த்து வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், தோடு கம்மல் லேடிஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 300 ரூபாய் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்க பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஜிம் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா தம்பிள்ஸு வெயிட்டு அந்த வெயிட் பாரு எல்லாமே கிடைக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பழைய யூஸ் பண்ண இந்த ஸ்பேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, டூல்ஸு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சில
மெக்கானிக் ஷாப்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி பொருட்களும் கிடைக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஜிம் ஐட்டம்ஸ், யூஸ்டு ஜிம் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே எல்லாத்தையும் ஒரு இடத்துல பார்க்குறதுக்கு, நம்ம வாங்குறோமோ இல்லையோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ்டு இந்த டீ கடை அந்த மாதிரி கடைங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காயிலங்கடை மாதிரியே தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லேப்டாப் இருக்குது, பழைய கேமராஸ் இருக்குது, ஸ்கேனரு, பிரிண்டரு, அப்புறம் பழைய ரேடியோ, அதுக்கப்புறம் அந்த கீபோர்ட்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாமே யூஸ்டு கேமராஸ், ஆண்டி கேம் அந்த மாதிரிலாம் இருக்குது, பழைய காலத்தில் யூஸ் பண்ண கேமராஸ் எல்லாமே. இதுவும் பாருங்கள் எல்லாமே பழைய காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே பழைய பொருட்களாக இருக்குது. நம்ம ரீசெண்டாக என்ன பொருட்கள் தான் அது, ட்ரெட்மில்லு இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சோஃபாஸ்னே ஒரு நாலஞ்சு இடத்துல நான் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. நல்லா பெரிய இடமா, இந்த 3 கிலோமீட்டரில் நல்லா பெரிய இடமா வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா யூஸ்டும் இருக்குது, புதுசும் இருக்குது. அதே மாதிரி ஃபர்னிச்சர் நிறைய மெட்டீரியல் இருக்குல்ல, ஃபோம் மெட்டீரியல், வுட் மெட்டீரியல், இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலும் நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுதுங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த பல்லாவரம் பழைய சந்தை அப்படின்னு சொல்லும்போது என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு நான் டைரெக்டாக போய், ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சேனலில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அது இன்றைக்கி தாங்க நிறைவேறியிருக்கு. ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்க்ரீன்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே கலர் கலராக தனித்தனியாக ஒரு இடத்துக்கு போனோம்னா தனித்தனியாக எல்லாமே வச்சுருக்குறாங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா யூஸ்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த எண்டு தெரியுதான்னு தெரியல. இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரேக்ஸ், இந்த ஒரு சில கடைகள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லாம் முன்னே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள், பழைய ஃபர்னிச்சர்ஸ், பழைய பீரோ கட்டில், ஸோ அந்த மாதிரி பொருட்கள், பழைய ஏசி, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாமே நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ என்ன, நான் இந்த இடத்துல எனக்கு ரொம்பவே வந்து அட்மையர் பண்ண ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் பேசி பேசி அந்த இதை என்னால் வாங்க வச்சுட்டாரு. ஏன் அதை நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான முறுக்கெல்லாம் போட்டிருந்தார், அவர் போட்டோ காட்டினார். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதனால் அது அவர் வந்து 100 ரூபா, 120 ரூபா சொன்னார். கடைசியில் அவர்கிட்ட பேசி 90 ரூபாய்க்கு அதை கொடுத்தாரு. அது ஈஸியாக போடும்போது ரொம்ப அழகாக போட்டார். அவர் ஏதாவது அவர் மேஜிக் பண்ணி போட்டாரான்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்கிறார் தனித்தனியாக, அந்த இடியாப்பம், முறுக்கு அந்த மாதிரி. ஸோ இதுவும் எல்லாமே அங்கே இருக்குதுங்க, ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ அதில் நம்ம வாங்கிட்டோம் அதை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பழைய பொருட்கள், நம்ம யூஸ் பண்ண பழைய பொருட்கள் இதெல்லாமே, அந்த டேப்ஸ், ஒயருக்கு சுற்றக்கூடிய டேப்ஸ் ஒரு குவியலாக போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே பெட்ஸை பற்றி பார்த்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ், எல்லா விதமான ஃபிஷ்ஷஸும் இங்கே இருக்குது. பீட்டா ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், கப்பீஸு, எல்லா ஃபிஷ்ஷஸும், அரானா, எல்லா விதமான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம தொடர்ந்து அப்படியே பார்க்கலாம். ஸோ இந்த மீனுக்கு வந்து தனித்தனியாக ஒரு 2-3 இடத்துல வச்சுருக்குறாங்க. ஆனால் பெட்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல எல்லாமே ஒரு இடத்துல பார்க்குற மாதிரி ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கடையில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ் இருக்குது, பஃபர் ஃபிஷ் இருக்குது, எல்லா விதமான ஃபிஷ்ஷுமே அவங்க இங்கே வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக வந்தால், யாராவது வந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. மேக்ஸிமம் நிறைய பேர் எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது, நடக்கும்போது எல்லாம் கையில் வாங்கி வச்சுருக்குறாங்க, ஃபிஷ்ஷு கவரில் வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே அழகாக அடிக்க வச்சுருக்குறாங்க, அவங்க பார்த்து அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு. அது மேலேயும் ப்ரைஸ் எழுதியிருக்கிறாங்க, 60 ரூபாய், 80 ரூபாய், 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்குறாங்க. அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வாலில் மாட்டக்கூடிய மாதிரியான அக்வேரியம்ஸ், வாலில் வால் மவுண்ட் பண்ணக்கூடியது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நார்மலான பிளான்ட் டேங்க்ஸ், சின்னதாக ஒரு பிளான்ட் டேங்க்ஸ் போட்டு இங்கே பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃபிஷ்ஷஸும் வச்சுருக்குறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. எடுக்கிறத விட நம்ம பார்க்குறதுக்கு தான் நம்ம மெயினாக இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம். ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாமே புதுசு, நம்ம யூஸ்டு பார்த்தோம் முன்னாடி நிறைய வச்சுருந்தாங்களா, துரு பிடிச்சி போய் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா புது எலக்ட்ரிக்கல் அந்த டூல்ஸ்னு, புது டூல்ஸ், இந்த மெக்கானிக் டூல்ஸ் அப்படியே எல்லா டூல்ஸுமே, இந்த சுத்தியிலேருந்து எல்லா டூல்ஸுமே பார்த்திங்கன்னா புதுசெலாம் இருக்குது, புதுசாக வச்சுருக்குறாங்க எல்லாமே. ஸோ அதுவும் பார்க்க முடியுது. எலி பிடிக்கிற கூண்டு வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு அப்படியே ஒரு ஒரு போனோன்னா ஒரு ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடமா இருக்கும் இது. திரும்ப நம்ம எப்போ இந்த இடத்துக்கு வரப்போகிறோன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா காடை முட்டை, காடை முட்டையில் இந்த பணியாரம் மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு குச்சியை வச்சுட்டு அது மேலே ஒரு ஒரு குழியிலையும் காடை முட்டையை உடச்சி ஊற்றி அது மேலே வந்து பெப்பர் அந்த தூளெல்லாம் தூவி கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் நம்ம இப்போ சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு சில காரணத்தினால அதை சாப்பிடல. இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது, கிச்சன் ஐட்டம்ஸு. ஸோ இங்கே பாருங்கள் அந்த மரத்துலேயே செஞ்ச எல்லா விதமான பொருட்களும், இந்த லேடில், பவுடு,
எல்லாமே இந்த மரத்துலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருக்குது, நம்ம பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. ஸோ திரும்பவும் நம்ம இந்த இடத்துக்கு கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வரணும். ஸோ அப்போ எப்போ வரப்போகிறோன்னு தெரில. ஸோ திரும்பவும் இந்த இடத்துக்கு வரலாம். இப்போ நம்மளால் முடிஞ்சளவு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்சளவு நானும் பார்த்துருக்கேன். ஸோ வெயில் காலம் வருது, அதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.